வெல்கம் டு யாழினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கை கீரை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதோட இதை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி தான். இப்போ முருங்கை கீரை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கை கீரை பொடி வீட்லேயே ஈஸியாக எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியை நம்ம ஒரே நாள்லையே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்கீரை பொடியை நம்ம இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி முருங்கைக்கீரை சாத பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை அண்ட் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். முருங்கைக்கீரை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பொடி வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது முருங்கைக்கீரையில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ஸோ எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போது இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாழினி சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணுறதுக்கு நான் இப்போது ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை பறித்து எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை பறிக்கும்போது பூச்சி இல்லாததாக பார்த்து எடுத்துக்குங்க. இப்போது முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு முருங்கைக்கீரை யூஸ் பண்ண போகிறேன். அதோட கீரையை க்ளீன் பண்ணும்போது இலை மட்டும் தனியாக இருக்க மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. சின்ன சின்னதாக குச்சியெல்லாம் கலந்துருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இலை மட்டும் தனியாக இருக்க மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கீரையை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கீரையை வாஷ் பண்ணியாச்சு. இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கீரையில் நிறைய ஈரம் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு காட்டன் டவலில் ஆட் பண்ணி 15-20 மினிட்ஸ் ட்ரை பண்ணிடலாம். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கீரையை காட்டன் டவலில் ஆட் பண்ணியாச்சு. இதில் இருக்க மாய்ஸ்ட் நல்லா கம்மியானால் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 15-20 மினிட்ஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணுற வரைக்கும் இது நல்லா ட்ரை ஆகட்டும். இதை ஃபேன் கீழே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். அதோட இதை சன்லைட்லலாம் வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் ட்ரை பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் திக் பாட்டம் உள்ள ஒரு வானலையாக எடுத்திருக்கேன். இப்போது ஃப்ரை பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் 40 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு. இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கடலை பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடலை பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு, இதை ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததா 40 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. அடுத்ததா பாசிப்பருப்பு 40 கிராம். பாசிப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாசிப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு 10 கிராம் அளவு வெள்ளையில். இந்த வெள்ளையில் ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணது தான். நாங்கள் எப்பயுமே வெள்ளையில் வாங்கினா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம், அப்போ தான் அது பூச்சி விழுகாமல் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால லைட்டாக ஒரு டைம் ஹீட் பண்ணி மட்டும் எடுக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணாத வெள்ளையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததா 2 கிராம் அளவு சீரகம். சீரகம்
சீரகம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சீரகம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு, நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக 5 கிராம் அளவுக்கு மிளகு, மிளகை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை சிறிதளவு. நான் இப்போ 4 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். அதோட இந்த கறிவேப்பிலையும் ஆல்ரெடி வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை காய வைக்கும் போது இதையும் காய வச்சுருந்தேன். இதுவும் ஃபேனில் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கறிவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்ததாக 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாயில் விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதையும் கறிவேப்பிலையோடைய ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். கறிவேப்பிலை பாதி ஃப்ரை ஆன பிறகு மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வரமிளகாயை ஆட் பண்ணிடலாம். மிளகாய் ஈஸியாக ஃப்ரை ஆகிறதுக்காக சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது கறிவேப்பிலையும் மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் 3 கிராம். நான் வந்து எப்போதுமே கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயத்தில் கெமிக்கல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எப்போதுமே பொடி வெரைட்டிஸ்லாம் செய்யும் போது கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போது பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம் ஈஸியாக ஃப்ரை ஆகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் சின்ன பீசஸாக உடைச்சிருக்கேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக கல்லுப்பு 9 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ்க்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக இருக்குன்னா அதிகம் படுத்திக்கோங்க. எனக்கு இந்த 9 கிராம் உப்பு கரெக்டாக இருக்குது. நாங்கள் எப்போதுமே இதே அளவு தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். உப்பை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக முருங்கைக்கீரையை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபேனில் காய வச்சுருந்த கீரை நல்லா ட்ரை ஆயிருச்சு பாருங்கள். நம்ம கீரையை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ட்ரையாக இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா ட்ரை ஆயிருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதோட கீரையோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து 4 பேட்சாக ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். இப்போ முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் நல்லா ட்ரையான சவுண்ட் கேட்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதோட இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனால் தான் பொடி நல்லா ட்ரையாக கிடைக்கும். இப்போது எல்லா முருங்கைக்கீரையும் ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு. கீரை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. அதோட ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மற்ற இன்க்ரீடியன்ஸும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ முருங்கைக்கீரை பொடியை அரைச்சிடலாம். அதோட இம்பார்ட்டண்டானது என்னென்னா, அரைக்கிறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரை ஆயிருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா ஃப்ரையாக இருந்தால் மட்டும்தான் பொடி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். கையிலே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். நல்லா பொடி ஆகுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரையாக இருந்தால் மட்டும்தான் பொடி அரைக்க முடியும். முருங்கைக்கீரை ஃப்ரை ஆகிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நல்லா பொறுமையாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போது பொடி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி அரைச்சிடலாம். இப்போது முருங்கைக்கீரையை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா நைஸாக அரைச்சாச்சு.
இப்போ மற்ற இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். இந்த இன்கிரிடியன்ஸையும் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரை பொடியை அரைச்சி முடிச்சாச்சு. பொடி பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த பொடி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த பொடியை ரொம்ப நைஸாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி மீடியமாக இருக்க மாதிரி அரைச்சிக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு கண்டெய்னருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட சாதத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த பொடியை நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதோட முருங்கைக்கீரை கிடைக்காத சீசனில் கூட இந்த பொடியை யூஸ் பண்ணி முருங்கைக்கீரை சூப் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த பொடி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இந்த பொடியை 3-4 மந்த்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. இந்த பொடியை நார்மலாக வெளியவே ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் நம்ம முருங்கைக்கீரை தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.